கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்துடைய தலைவர் அருமை தோழர் இனிகோ இறுதிராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிஏஏ, என்பிஆர், என்சிஆர் என்ற கருப்பு சட்டங்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் ஒன்று திரண்டு களம் கண்டிருக்கிற இந்த போராட்ட களத்திற்கு தலைமையேற்றிருக்கிற தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவையினுடைய தலைவர் பேராயர் முனைவர் அந்தோணி பாப்புசாமி அவர்களை, தென்னிந்திய திருச்சபையினுடைய செயலாளர் ரெவரன் டேவிட் ஜெபக்குமார் அவர்களை, விரைவுச்சு விளக்க உரை ஆற்ற வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, இங்கே திரளாக வருகை தந்திருக்கிற எனது அருமை கிறிஸ்தவ சொந்தங்களே மற்றும் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் சார்பாக மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதன் முதலில் நான் பேராயர் அவர்களுக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும். கடந்த மாதம் 19ஆம் தேதி குடியுரிமை திருத்த சட்டம் என்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேறியதோ அன்றைக்கே களம் கண்டு போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் நமது பேராயர் அவர்கள். கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, இந்து சமுதாயத்திற்கும் பிரச்சனை என்று சொன்னால் களம் கண்டு ரோட்டிலே நின்று போராடுவதற்கு நான் தயார் என்கின்ற வகையில் இங்கு நமக்கு ஒரு பேராயர் கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நாம் சமுதாயத்தினுடைய பேராயராக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து மூளையில் படுத்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி முதல் களமாக போராட்டம் கண்டிருக்கிறாரே, அவருக்கு நான் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவ மக்களின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உலக நாடுகளெல்லாம் நம்மை நாட்டை பார்த்து பண்பாடு, கலாச்சாரம், மதம், மொழி, இனம் என்ற வகையில் பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறார்களே, இவர்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து உலகமே வியந்த பார்த்து இந்தியாவில் என்றைக்கு பாசிசம் உள்ளே நுழைந்ததோ அன்றைக்கே நம்மளுடைய ஜனநாயக உரிமைகள் குழி தோண்டி பறக்கப்பட்டு விட்டன. கருத்துரிமை மறுக்கப்பட்டு விட்டது. உரிமைகளுக்காக போராடுபவர்கள் எல்லாம் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிற செல்லுரை, சமத்துவ மதசார்பற்ற நாடு என்ற இந்திய நாடு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகிறது. மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து ஏதோ இந்து நாடு அல்ல, இந்துத்துவ நாடாக மாற்றுவதற்கு இவர்கள் ஓரளவு வெற்றி கண்டு விட்டார்கள் என்ற சூழ்நிலைதான் இன்றைக்கு இந்திய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களை பார்த்து நீ பாகிஸ்தானுக்கு போ, நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ, பங்களாதேஷுக்கு போ, நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, ரோமுக்கு ஓடு, இஸ்ரேலுக்கு ஓடு, ஜெருசலேமுக்கு ஓடு, நாங்க ஓடுறோம்டா என்று இவர்கள் எல்லாம் என்னை பார்த்து சொல்கிறார்களே. இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கு என் பாட்டனும் முப்பாட்டனும் தியாகம் செய்தவர்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சுதந்திரத்திற்காக ஒரு பிடி கைப்பிடி மண்ணை கூட காப்பாற்றாதவர்கள் இன்றைக்கு நம்மை பார்த்து குடியுரிமை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மேய்க்க வந்த கூட்டம் இன்றைக்கு நம்மளை பார்த்து உலக்கு குடியுரிமை இருக்கிறதா என்று நம்மளை பார்த்து கேட்கிறார். என்ன கேக்குது, நீ யாருன்னு கேக்குது, நான் யாரா? உங்களுக்கு சுதந்திர போராட்டம் என்னன்னு தெரியுமா? 1857 தொடங்கி இன்று வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டதே நாங்கள் தான்பா. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக முதல் முதலில்
சுதந்திர உணர்வை ஊட்டியவர்கள் யார் என்று சொன்னால் கிறிஸ்துவ முண்டா ஆதிவாசி சமூகம் என்கின்ற அந்த ஆதிவாசிகளுடைய தலைவராக விளங்கிய பிர்சா முண்டா என்பவர்தான் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர். விவசாயிகளிடையே சுதந்திர உணர்வை ஊட்டியவர் யார் என்று சொன்னால் சென்னை மேயராக விளங்கிய வி சக்கரை என்கின்ற ஒரு கிறிஸ்தவர். மதுரையை சார்ந்த ஜோசப் ஜார்ஜ் ஜோசப் என்பவர் தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் யார் என்று சொன்னால் ஜோசப் ராயப்பன். மகாத்மா காந்தி இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்கிறோமே அவருக்கு உதவியாளராக யார் இருந்தார் என்று சொன்னால் வின்சென்ட் லாரன்ஸ் என்கின்ற ஒரு கிறிஸ்தவர். உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் போராடி சிறைக்கு சென்று உயிரை விட்டவர் யார் என்று சொன்னால் மதுரையைச் சேர்ந்த சந்தானமும் பெர்னாண்டஸும் புள்ளாச்சி ஜேம்ஸ் என்கின்ற கிறிஸ்தவர்கள். இப்படி பல்வேறு போராட்டங்களில சுதந்திர போராட்டத்திற்காக தன்னை இன்னொரு அளித்தவர்கள் அதிகம் பேர் கிறிஸ்தவர்கள். மாசிலாமணி, ஜெபமணி, ஜேபிஸ் ரோட்ரிகஸ், தூத்துக்குடியினுடைய மறை மாவட்டத்துடைய ஆயராக விளங்கிய மேதகு ரோச் அவர்கள், ரோச் விக்டோரியா, ஜேசி குமரப்பா, வாடியர் சவரிமுத்து, பேராசிரியர் ரத்னசாமி, ராவ் பகதூர், ஏடி பன்னீர்செல்வம், வயலட் ஆல்வா, டிசோசா, ஃபாதர் டிசோசா என்று மிகப்பெரிய பட்டியலையே எங்களால் வெளிவிட முடியும். அதேபோல்தான் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு சுதந்திர தினத்தில் ஏறி சென்று அழகாக டிரெஸ் மாட்டிக்கிட்டு போய் கொடி ஏத்திரிய அந்த செங்கோட்டையை கட்டினதே எங்க இஸ்லாமிய இனம்பா. ஜாலியன் வாலாபாக் படுகொலையில துப்பாக்கி சுத்தி நின்ன துப்பாக்கியாளர் சுட்டியே அந்த துப்பாக்கி குண்டுகளுக்கு நெஞ்சை விரித்து காமித்து சுடுறா அப்படின்னு சொன்னவன் யார் என்று சொன்னால் இஸ்லாமிய இனம். அதில இறந்தவர்கள் 90% இஸ்லாமியர்கள். சுதந்திர போராட்டத்திலே ராணுவ படை அமைத்து நேதாஜி அவர்கள் போராட்டம் நடத்தினார். அவரை கூப்பிட்டு வந்து எடைக்கு எடை தங்கம் கொடுத்து அருமையா சுதந்திர போராட்டம் செய்யுங்க அப்படின்னு சொன்னவர் யார் என்று சொன்னால் வல்லல் அமீர் அமித்ஷா. நேதாஜியினுடைய ராணுவத்திற்கு 1 கோடி ரூபாய் யார் கொடுத்தது என்று சொன்னால் வல்லல் ஹபீப் முகமது. சிப்பாய் கழகத்தை ஏற்று நடத்தியவரும் இஸ்லாமியர் தான். மகாத்மா காந்திக்கு வாங்கய்யா உங்களுக்கு சுதந்திரம் போராட்டத்திற்கு காசு வேணுமே எங்க போவீங்க என் சொத்தை எடுத்துக்கங்க சொல்லி ஒரு பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்தவர் யார் என்று சொன்னால் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியுடைய நிறுவனர் காஜாமியான் ராவுத்த. நாங்க ஒண்ணு அந்த காலத்திலேயே பெரிய பணக்காரங்கப்பா இஸ்லாமியர்கள்லாம் ஒன்னே மாதிரி டீ கடை வச்சு நடத்தல. நீ யாரா எங்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறது? டெல்லியில இருக்கிற இந்தியா கேட் ஒரு கேட் இருக்கு, அதுல அத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க. அவருடைய பேரை போய் லென்ஸ் வச்சு பாரு, அதுல 70% இருப்பவர்கள் இஸ்லாமியர்களுடைய பேர். எங்களை பார்த்து குடியுரிமை உங்களுக்கு இருக்கானே நீ வந்து நிரூபிடான் கேட்கிறியே. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், காசிலையும் மதுரையிலையும் மதுராலையும் அமலகுண்டி சாமியாருங்க இங்கிட்ட அங்கிட்ட அலையறாங்களே அவங்கள்ட்ட எங்கடா சர்டிபிகேட் கேட்பீங்க? எதடா அவன் காமிப்பான்? கொஞ்சம் கூட அறிவு வேணா? இன்னைக்கு அனைத்து பிரிவு இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் ஆதிவாசி சமூகமும் ஒன்று சேர்ந்து போராடியதுதான் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம். இத பாருங்கப்பா, நாட்டில் இருக்கிற நிலைமை சரியில்லை, சாப்பிடறதுக்கு வழி இல்லை, பொருளாதாரத்தை பாருங்க, ஆட்டோக்காரனால ஆட்டோ ஓட்ட முடியல, டீசல் விலை ஏத்திட்ட, நல்லா சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட முடியல, கேஸ் விலை ஏத்திட்ட, பஸ்ல கூட போக முடியல, டிக்கெட் விலை ஏத்திட்ட, 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்ன, வட்டி கூட இன்னும் போடல, பேங்க் அக்கவுண்ட் நம்பர்லாம் கொடுத்தாச்சு, 30 ரூபாய்க்கு பெட்ரோல்னு போடுறேன், அது எங்க தெரியல, எப்போ போடுறேன்னு தெரியல, கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொன்ன, அது எங்கன்னு எங்களுக்கு சொல்லல, புல்லட் ரயில் விடுறேன்னு சொன்ன, அதை காணும், 10 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்ன, 10 கோடி பேர் வேலை இல்லாம அலையறான், அனைவருக்கு வீடுன்னு சொன்ன, டெல்லியில அடிச்சு பாதி பேருடைய வீட்டை காலி பண்ணிட்ட, ஸ்மார்ட் சிட்டி மேக் இன் இந்தியா இப்பதாங்க பேச ஆரம்பிக்கிறேன், சிஏஎன்ன
நாட்டில் இருக்கிற பிரச்சனைய பேசுறான்னு சொன்னா நீ வந்து குடியுரிமையை பத்தி பேசுறேன்னு சொல்றிய, என்ன நிலைமை? இந்தியாவுடைய பொருளாதாரத்தை ஒழுங்கா சரி செய்ய வக்கல்ல, எல்ஐசி வைக்கிறாங்க. எல்ஐசி அந்த காலத்துல எல்லாம் நம்ம சாக போறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் எல்ஐசி பாலிசி இருக்குப்பா, நம்ம பாட்டுக்கு நிம்மதியா சாகலான்னு இருந்தாங்க. இப்ப எல்ஐசியே சாக போத, எல்ஐசிய பத்தி கவலைப்படுறதா நம்மளை பத்தி கவலைப்படுறதாங்கிறது தெரியாம அடைஞ்சிட்டு இருக்க சூழ்நிலை. இப்ப எல்ஐசிக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தாகணும் போல, அதே போல சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லி ஏர் இந்தியாவை விற்க போறாங்களாம். ஏர் இந்தியாவை வித்தா என்னப்பா அவ்வளவு கஷ்டத்தில் ஆயிட்ட, இருக்கிற சொத்தெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கியே என்னப்பா உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த துறையினுடைய அமைச்சர் ஹர்பித் சிங் பூரி பூரி அவர் சொல்றாரு, இந்தியாவை வித்தாலும் அந்த ஏர் இந்தியாவை வித்தாலும் அதனுடைய பெயரை மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தவன் பொண்டாட்டி பேரு கமலாவா இருந்தா என்ன, விமலாவா இருந்தா என்னடா, எல்ல வித்துட்டிய. அப்புறம் என்ன, டெல்லி போராட்டத்தில் சிஐஏ என்பிஆர் என்சிஆர்ங்கிற போராட்டத்தில் அமைதியாக போராடியவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு இன்னைக்கு 35 உயிர்கள் பலியாகிறதுக்கு காரணம் என்ன? யார் காரணம்? உலகத்துக்கே நல்லா தெரியும் யாரு தீவிரவாதிகள். ஜெய்சிலேயே கோஷம் போட்டு அந்த மசூதியை ஏறி கொடியை நிறுத்திட்டு அங்கிருந்து போட்டோ போடுறான், செல்பில போட்டோ எடுத்து நான் தாண்டா அதை வெட்டினேன்னு சொல்லி போட்டோ போட்டவன கையுங்களமா புடிச்சிட்டாங்க இஸ்லாமியர்கள். இத்தனை பேரை சாகடிச்சிருக்கான சாகடா அப்படின்னு சொல்லல, அதுக்கு பதிலாக டெல்லியில இருக்க போலீஸ்ல போய் இவன் தாங்க மேல இருந்து கொடியை கட்டினான், இவன் தான் அதை உடைச்சான்னு சொல்லி சொன்னவர்களை பார்த்து தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அதே போல கலவரத்தில் வீடு தங்க 40 இஸ்லாமியர்களுடைய வீடுகளுக்கு இன்னைக்கு எங்க போய் தங்கியிருக்காங்க தெரியுமா? இந்துக்களுடைய வீடுகள்ல வாங்க பான்னு சொல்லி கூப்பிட்டு இந்துக்கள், இதுதான்டா இந்தியா இன்னைக்கு, இதத்தான் மாத்திரதுக்கு நீ முயற்சி பண்ற. டெல்லியினுடைய வன்முறையை பற்றி கேள்வி கேட்ட நீதிபதிக்கு என்ன பண்றாங்க, அடுத்த நாளே டிரான்ஸ்பர். இன்னைக்கு டெல்லியை போன்று வண்ணாரப்பேட்டையிலையும் இது போல வன்முறை நடக்கும் சொல்லி எச் ராஜா சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு, கைது செய்ய வேண்டாமா? கைது செய்யலையே, ஏன்னா அவாக்களை எல்லாம் அவங்க கைது செய்ய மாட்டாங்க. எச் ராஜா அவர்களே, உங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு இது ஒன்னும் வடநாடு அல்ல, இது தமிழ்நாடு. பெரியார் பிறந்தவன், தலைவர் கலைஞர் அவர்கள் பக்குவப்படுத்தியவன், தளபதி அவர்கள் இந்த மண்ணை சமத்துவ மண்ணாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர், போராட்டத்து களத்திலே இருக்கிறவர். உங்கள் பாச்சா தமிழக மக்களிடம் பழிக்காது. ஐயோ செத்து போயிருவேன் சொல்றவன் தமிழனே கிடையாது. எப்பையும் மாற திருப்பி காமிச்சிட்டு போறவன் தான் இன்றைக்கு தமிழனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு தோழர்களே, இன்றைக்கு அதை விட முக்கியமான ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிவிட்டு அமரலாம் என்றுள்ளேன். நானும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஒரு மேடையிலே பேசுகிற பொழுது அப்ப சொன்னார், கிறிஸ்தவர்கள் ஒண்ணு சேர்ந்து போராட மாட்டேங்கிறீங்கப்பா, உங்களுக்கு வச்சு செய்ய போறான்னு சொன்னார். பேராயருக்கு எப்படி அதுக்கு தெரிஞ்சுச்சோ தெரியல, உடனே கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு வச்சு செய்யறதுக்கு ரெடியா வந்தான் ஒருத்தன், அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தன். நேற்று சாந்தம் தேவாலயத்தில் அர்ஜுன் சம்பத் பூந்து அங்குள்ள அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்து கோயில்களில் எடுத்து திருடப்பட்டவை என்று சொல்லி காலையில யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி 7 போய் வாட்ச்மேனை மிரட்டிட்டு போயிருப்பான். இனிமே நீ வந்து பாருடா, இனிமே நீ வந்து பாரு, நம்ம போயிருந்தா இந்நேரம் கைது செய்திருப்பார்களா இல்லையா? எல்லாம் இருக்கக்கூடிய கிரிமினல் செக்ஷன்ல என்னென்ன செக்ஷன் இருக்கோ அத்தனை செக்ஷனை நம்ம மேல போட்டு உள்ள வச்சிருப்பாங்க. நாங்க அதே மாதிரி இந்து கோயில்களுக்கு போனா சும்மா இருந்திருப்பீங்களா? போய் எவ்வளவு தெனாவட்டு இருந்திருக்கணும், இனி மேல் கிறிஸ்தவர்கள் மேல் அங்க வந்து பாரு என்று சொல்கின்ற வகையிலே நாங்கள் போலீஸ் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் சார்பாக. அடுத்த தடவை வரட்டும்னு வச்சிருக்கோம். இஸ்லாமிய தோழர்களே, உங்களுக்கு என்று சொன்னால் கிறிஸ்தவர்களும் சும்மா இருக்க மாட்டீர்கள், இருக்க மாட்டார்கள் என்ற அந்த சூழ்நிலைகளுக்கு அவர்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிப்பதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிற கூட்டம். உங்களுடைய உறவு என்பது இன்றைக்கு நேற்றுக்கு வந்த உறவு அல்ல,
பைபிள் குரான் காலத்திலிருந்து வருகிற உறவு. கந்துவட்டிக்காரனை பத்தி நான் சொல்லேனா உங்களுக்கும் கோபம் எனக்கும் கோபம். கந்துவட்டிக்காரன் நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு டாக்ஸ் கட்டி பணத்தை எடுத்து போய் கஷ்டப்பட்டு படம் பார்த்து அவனை சூப்பர் ஸ்டார்னு ஆக்கினா அவன் அந்த காசை எடுத்து கந்து வட்டிக்கு விட்டுட்டு என்ன பண்றான்? நம்மளை பார்த்து நீங்க எல்லாம் தீவிரவாதிகள். இனிமே அவருக்கு சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடக்கூடாது, அவர் பேர் சூப்பர் சங்கின்னு கூப்பிடும். இனிமே இஸ்லாமியர்கள் பிரச்சனைக்கு முதல் ஆளா நான் வருவேன்னு சொன்னியே, வண்ணாரப்பேட்டில் அத்தனை இஸ்லாமிய பெண்களை அடிச்சு தலையில கட்டு போட்டோம், நாங்க போன தலையில கட்டு போட்டோட இருந்தாங்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு தடவி கொடுத்தாங்களா? இல்ல. ஆனா இன்றைக்கு வரல. இனிமே கந்து வட்டிக்காரன் வந்தாலும் சரி, ஜவுளி கடைக்காரன் வந்தாலும் சரி, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரிக்க முடியாது என்ற வகையில என்னுடைய கண்டனங்களை பதிவு செய்து, இனிமேல் இந்த கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். இந்த கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான இந்த போராட்டம், இந்த போராட்டத்திலே எப்படி ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலே மெரினா புரட்சியினாலே அந்த சட்டங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டதோ அதேபோல இந்த சட்டமும் தூக்கி எறியப்படும் என்ற உறுதியை தந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.